அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் ஓ மஃபிரத்தே மகாம் ஓ நூரே அஜிசாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும சல்லி அலா முஹம்மத் வஆலா ஆலி முஹம்மத் கமா சல்லைத்த அலா இப்ராஹீம் வஆலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வஆலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வஆலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும ஃபிர்லி வலி வாலிதைய வலி அசாதீதிய வலி ஜமீஇல் முஃமினீன் வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன் வல் முஸ்லிமாத் அல்லஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக முஜீபு தஅவாத் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும அஹ்தினா ஃபீமன் ஹதைத் வஆஃபினா ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனா ஃபீமன் தவல்லைத் வபாரிக் லனா ஃபீமா ஆதைத் ஃபஇன்னக தக்லீ வலா யுக்லா அலைக வலா யழில்லு மன் வாலைத் ஃபலகல் ஹம்து ஹத்தா தர்தா யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா யா அர்ஹமர் ராஹிமீன இர்ஹம்னா. அல்லாஹும இன்னா நஊது பிக மின் இல்மில் லா யன்ஃபஉ வ கல்பில் லா யக்ஷஉ வ அமலில் லா யர்ஃபஉ வ துஆஇல் லா யஸ்மஅ. அல்லாஹும இன்னா அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக யா அர்ஹமர் ராஹிமீன். ஜஸல்லாஹு சீனா நபீனா ஹபீபினா முர்ஷினா மௌலானா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னா ஹைரம் பிமா ஹுவா அஹ்லுஹு. அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது அதா கல்கி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது ரலா நஃப்ஸி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது இதின தர்ஷி, அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மது மிதாத கலிமாத்திஹி. சுபானல்லாஹி வ பிஹம்திஹி அதா கல்கி, சுபானல்லாஹி வ பிஹம்திஹி ரலா நஃப்ஸிஹி, சுபானல்லாஹி வ பிஹம்திஹி இதின தர்ஷி, சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி மிதாத கலிமாத்திஹி. யா நபி ஸல்லம் அலைக்கும் யா ரசூல் ஸல்லம் அலைக்கும் யா ஹபீபு ஸல்லம் அலைக்கும் ஸலவாத்துல்லாஹ் அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹ்தஃபத் மின் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரபி ஸல்லி வஸல்லிம் ஸலாத்து வஸலாம் அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலுல்லாஹ். அல்லாஹும ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வஅலா ஆலி வஸாபிஹி வஸல்லிம். وقد قال الله تعالى في كلامه القديم والفرقان العظيم أعوذ بالله من سميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم
யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஈ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா ஃபத்ஹுலி ஃபி ஜன்னதி ஃபத்ஹுலி ஃபி இபாதி ஃபத்ஹுலி ஃபி ஜன்னதி. உமர் இப்னுல் பர்ராயி பர்ராயி இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன் கால கரஜனா மஅ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஜனாஸா ரஜுலு மினல் அன்சார் ஃபன்தஹீனா இலல் கபுர் வலம் யல்ஹிது பஅத வஜலசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜலசனா ஹவுலஹு ஃபகானா அலா ரூஸி தைர் ஃபீயதிஹி என் குத்துபிஹில் அருள் ஏனி எஹரிபு பிஹில் அருள் கால இஸ்தவத பில்லாஹி மின் அதாபில் கபர் மர்ரத்தைன் அவ் சலாசா. இன்னல் அப்தல் மூமின் இதா கான ஃபி இக்பாலில் ஆஹிரா அவுக்கமாக. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோல தோழிகளே, எல்லாமுள்ள அல்லாஹு ஜல்லஷான உத்தாலாவின் நல்லும் மகா மகத்துவத்தின் ரஹ்மத்தின் அருள் குடையின் காரணமாக அல்லாஹு ஜல்லஷான உத்தாலா நம்மை அனுதினமும் அவனை நினைவு கூறுகின்ற அருள் பாலிக்குகின்ற நிலைகளிலே ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இம்மனித சமுதாயத்திற்கு அருள் பாலிக்குகின்ற அருள்கள் மிக நிறைந்ததாக நிரப்ப முடியதாக இருப்பதனால் என் உயிருக்கும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஷஃபாத்தும் நல் துஆவும் நமக்கு தினமும் கிடைக்க அல்லாஹ் அருள் பாலிக்கின்றார். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய மகத்துவம் மனிதர்களுக்கு இவ்வுலகத்திலே வாழ்வதற்காக பல இன்ப துன்பங்களை கொடுத்து அல்லாஹ் நல்லது தீயதை அவர்களுக்கு பிரித்து கொடுத்து நல்லதின் பக்கம் வெற்றியும் தீயதின் பக்கம் தோல்வியும் அறிவித்து இம்மனிதர்களை பரிசுத்தமான வாழ்விற்கு பிறகு வெற்றி வாகை சூடுகின்ற ஆகிரத்தை நோக்கி தயாரான நல்ல அமல்கள் செய்வதற்காக அறைகூலும் அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றான். மனிதனுடைய வாழ்விற்கு பிறகு இவ்வுலகில் கபருடைய வாழ்க்கை ஆரம்பம். மரணம் என்னும் ஓர் நிலை நம்மை தொத்துகின்ற பொழுது தொழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வுகள் எல்லாம் நிர்கதியாக கேள்விக்குறியாக மாற்றப்படுகின்ற நிலை. ஏன் நிர்கதியாக மனிதனாக வேண்டும்? மனிதன் புனித தன்மையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக மனிதன் அவனுக்கு அருளப்பட்ட அந்த சல்கைகளை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக மனிதர்களுக்கு பலவாறான நியமத்துக்களை அல்லாஹ் சொரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த நியமத்துக்களிலே மேலானது ஒஹுசுனல் ஹாத்திமா, இறுதி நல்ல முடிவாகுதல். இந்த இறுதி நல்ல முடிவு என்பது யாருக்கு எப்போது எப்படி கிடைக்கும் என்பதுதான் இங்கு கேள்விக்குறியாக அமைந்திருக்கிறது. என் உயிர் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்துறையிலுமே எல்லா கோணங்களிலுமே ஹுஸ்னல் ஹாத்திமா என்பது மீது அதிகப்படியாக கவனம் செலுத்தும்படி நமக்கு பிரார்த்தனை செய்து சொல்லி கொடுத்திருக்கின்றார்கள். எனவே மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்வு சித்தத் மிக கடினமாக இருக்கும். என் உயிர் தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திற்கு செல்கின்ற பொழுது நாங்களும் வெளியேறி அவரோடு சென்று கொண்டிருந்தோம். அவர்கள் ஒரு அன்சாரியுடைய ஜனாசாவிற்கு சென்றார்கள்.
அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டு தஃபன் செய்கின்ற இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர நாங்களும் சூழ்ந்து அமர்ந்தோம். திடீரென்று தலைக்கு மேலால் இருந்து ஒரு பறவை வருவதை போன்று இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஈது பில்லாஹ், இஸ்தஈது பில்லாஹ், இஸ்தஈது பில்லாஹ் மின் அதாபில் கபுர் என்று மரத்தேன் அவ் சலாசா இரண்டு மூன்று முறை சொன்னார்கள். சொல்லிவிட்டு இன்னல் அப்தல் மூமின், ஒரு மூமினான அடியானுடைய கபுர் மர்மையை நோக்கி அவனுடைய பயணம் துவங்குவது கபரின் அடக்கம். உலக வாழ்வு துண்டிக்கப்பட்டு உலக வாழ்வின் தொடரிலே மர்மையின் தொடர் ஏற்பட்டு சாலிகான மலக்குகள் முகம் வெளுத்த நிலையில் நூறானியத்தாக சூரியன் சந்திரனை விட பிரகாசமுடையவதாக அவர்கள் வருவார்கள். அவருடைய கரங்களில் ஜன்னத்துடைய கஃபன் இருக்கும். நறுமணமான மிஸ்க் காஃபூர் என்று சொல்லக்கூடிய நறுமணங்களும் கையில் வைத்திருப்பார்கள். அவருடைய பார்வைகள் எல்லாம் கண்ணு கட்டிய தூரம் இருக்கும். அந்த நிலையிலே மலக்கல் மவுத் வருவார்கள். அந்த மரண மனிதனுடைய தலைமாட்டிலே அமர்ந்து கொண்டு சொல்வார்கள், பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம், யா ஐயுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா உஹ்ருஜி இலா மஃபிரத்தல்லாஹி வரிதுவான், அல்லாஹ்வுடைய மஃபிரத்திற்கும் ரிதுவானுக்கும் இடையில் அல்லாவை பொருந்தியவர்களாக நீங்கள் உங்களுடைய ரூஹு வெளியேறட்டும் என்று சொல்வார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலை துளி விழுந்ததை போன்று அவரின் மீது நறுமணங்கள் வீசிக்கொண்டிருக்கும். அந்த நறுமணத்தின் வாடை மிஸ்க் கஸ்தூரி சந்தனம் போன்ற நறுமணத்தோடு அந்த இல்லம் கமழ்ந்து கொண்டிருக்கும். ரூஹு தையிப், பரிசுத்தமான அந்த ரூஹ் இந்த ஆத்மாவை விட்டு பிரிகின்ற பொழுது, யா யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தம் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி ஃபதுஹுலி ஜன்னத்தி என்ற சுபசோபன நர்மண ஆயத்தோடு அவருடைய ரூஹை கைப்பற்றப்படும் என்று தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவ்வாறு ஒரு மனிதனை கொண்டு கபரிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு அந்த மனிதனிடத்திலே மலக்காணி அஸ்வதானி கருண் நிறமுடைய இரண்டு மலக்குகள் உள்ளே இருப்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், மன் ரப்புக, அந்த கபரில் வைக்கப்பட்ட மனிதர் சொல்வார், ரபி அல்லாஹ். அடுத்து கேட்பாங்க, வமா தீனுக, ஃபயகூலு தீனி அல் இஸ்லாம். அடுத்து ஃபயகூலானி அந்த இருவரும் கேட்பார்கள், மா தகூலு ஃபி ஹாதிஹி ரஜல், இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட மா மனிதரை பற்றி என்ன சொல்கின்றாய்? மூமினாக இருந்தால் ஹுவ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் என்று கூறுவார். ஃபயகூலானி லஹு, அவருக்கு சொல்வார், வமா இல்முக, உனக்கு மார்க்கத்தை பற்றி என்ன தெரியும்? கரஅத கிதாபுல்லாஹ் வ ஆமன் தபிஹி ரசூலுல்லாஹ் வ சதக்த பி தீனில் இஸ்லாம், இவைகளை நாம் சிறமேற்கொண்டு பரிபூர்ணமாக நம்பினேன் என்று சொன்ன உடனேயே சதக அபுதி, அல்லாஹ் சொல்வான், என்னுடைய மெய் அடியான் நல்லதை உண்மையை உரைத்து விட்டான். ஃபஃபுருஷு லஹு ஃபிராசம் மினல் ஜன்னா, சுவரத்தினுடைய அந்த திண்டை அந்த போர்வையை அவருக்கு கபரில் விரியுங்கள். வ அல்பிசு லிபாசம் மினல் ஜன்னா, சுவனபதியினுடைய அந்த ஆடையை சுந்துஸ் இஸ்தபரக் என்ற அந்த உயர்ந்த ஆடையை அவனுக்கு அணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்வான். ஒஃப்தலஹு பாபி இலல் ஜன்னா, சுவர்க்கவுடைய வாடையை அந்த வாயிலை அவருக்கு திறந்து, ரீஹுஹா தொய்யுபுஹா வயஃபுசஹுலஹு ஃபீ கபரிஹி முத்தத்தம் பசரிஹி, கண்ணு கட்டிய தூரம் அந்த கபரை விசாலமாக்கப்பட்டு நறுமணங்கள் பூசப்படும். அந்த கபர் நறுமணங்கள் கஸ்தூரி அம்பர் போன்ற நறுமணங்கள் அதிலே வாடை வீசிக்கொண்டிருக்கும்.
அந்த மனிதனுடைய முகம் மிக அழகாக நறுமணத்தோடு கமல அந்த மனிதனை மலக்குகள் சூழ்ந்து பார்ப்பார்கள். அவனுக்கு சுப செய்தி கூடப்படும். ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து அந்த மனிதர் மிக பாதுகாக்கப்பட்டவராக ஆகிவிடுவார். இன்னல் அப்தல் காஃபிர், ஒரு காஃபிருடைய அந்த ரூகாகிறது மர்மையை நோக்கி பார்க்கும்போது துனியாவை விட அது இழிவானதாக அவனுக்கு அமையும். அவனுடைய ரூகை பற்றும் போது மலக்குகள் கருத்த முகத்தோடு அவனை அச்சமூட்டிய நிலையிலே அவர்கள் வருவார்கள். அந்த மலக்கள் மௌத்து வந்து தலைமாட்டிலே உட்கார்ந்து சொல்வார்கள், யா ஐயுஹன் நஃப்ஸுல் ஹபீஸ், தீமையான ஆத்மாவே, பாவியே, உஹ்ருஜ் இலா சுஹ்ரத்தில்லாஹி வஅதபி, அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் தாபத்திற்கும் மத்தியில் உன்னுடைய ரூஹை நீ வெளியேறு. அவனுடைய ரூஹு உடலிலிருந்து ஆட்டின் தோலை போன்று உரித்து எடுக்கப்படும். அதனுடைய வேதனை, அதனுடைய நொம்பலம் தாங்க முடியாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இவ்விடத்திலே சுற்றி காண்பிக்கின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் வாழ நாம் நறுமணம் கமலும் இஸ்லாமிய நெறிமுறையை தவறவிடக்கூடாது. இஸ்லாத்தினுடைய நெறிமுறை என்பது அல்லாஹுவின் அறிவித்த அந்த வாழ்க்கையில் முழுமையாக நாம் கடைபிடித்து வாழக்கூடிய அந்த வாழ்வு. அந்த வாழ்வினுடைய தரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று கட்டளையிட்டு இப்படித்தான் வாழ்ந்தால் உயர்வு என்பதை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மூலமாக நமக்கு அறிவித்து கொடுத்தார்களோ, அந்த வாழ்வில் எத்தகைய சந்தேகமும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த இருக்காத நிலைதான் மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக அமையும். அதில் எத்தகைய விதமான சந்தேகமில்லை. மனிதன் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டு நல்லது செய்து மூமினாக இருந்தால் நல்ல நிலையும், முனாஃபிக்காக இருந்தால் ஊசியின் அந்த துவாரத்தில் ஒட்டகை எப்படி செல்ல முடியாது, ஒட்டகை உள்ளே சென்று மீண்டும் வர முடியாது, ஒட்டகையின் மடியில் கறந்த பால் மறுபடியும் உள்ளே செல்லாது. அதுவரை அந்த குஃபாறுகளுக்கு நறுமணம் என்பது, நல்வாழ்வு என்பது மர்மியை பொறுத்தவரை அவர்களுக்கு சுத்தமாக கிடையாது என்பதற்கு ஒரு உதாரணம் ஓமை சொல்லியிருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமினுடைய நிலை எப்பொழுதுமே அவன் பொறுமையோடு செழிச்ச முகத்தோடு பேரொளி கமல ரவுஹு வரைஹானும் ஃபி ஜன்னாத்தின் நஈம் என்ற அடிப்படையிலே அவனுடைய வாழ்வு மறுமையை நோக்கி இருக்கும். அவனுடைய அந்த தலையின் மீது மிஸ்க் ரைஹான் என்பது அவர்களுக்கு பூசப்படும். நறுமணத்தோடு அவர்களுடைய வாழ்வுகள் அமையும். அபு ஜாஃபிர் ரஹ்மஹுல்லா அறிவிக்கின்ற பொழுது, அப்துல்லாஹி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அறிவிக்கின்றார்கள், இன்னல் மூமினை இதா வலா ஃபி கபரி, ஒரு மூமினுடைய மரணத்தை கபரின் மீது வைக்கப்பட்டால், யூசுஃ அலைஃபி கபரிஹி சபூன ஜிரா அன் வலா தன் ஷிரு அலைஹி ரைஹான் ரையாஹி, அவனுடைய கண்ணு கட்டிய தூரம் இந்த கபரை சுற்றி நான்கு புறமும் விசாலமாக்கப்பட்டு அவனுக்கு ரவுமு ரைஹான் என்று சொல்லக்கூடிய நறுமணம் அவனுக்கு பூசப்படும். அவன் அல் அரூஸ் புதுப்பெண் மாப்பிள்ளை உறங்குவதை போன்று கபிரிலே அவன் உல்லாசமான நறுமணத்தோடு அந்த மூமினுடைய அந்த ரூஹானியத் உடல் ஜசது அங்கே நிம்மதி பெறும் என்று குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்வும் தாழ்வும் இறையின் கொடை. நாம் தாழ்வதற்கு முன்னால் வாழ்வை உயர்த்த வேண்டும். அந்த வாழ்வு அல்லாஹ் ரசூல் எப்படி நடந்தால் வாழ்ந்தால் வெற்றி வாகை கிட்டும் என்று சொன்னார்களோ, அப்படி நாம் அவரை வாழ்வதற்குண்டான வழிவகைகளை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். எனவேதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூமினுக்கு மறுவையிலே அத்தனையும் நியமத்தாக ராகத்தாக வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் ஏழு உலகத்தில் வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றான்.
நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ஏழு உலகம். முதல் உலகம் ஆலமே ஆதம், இரண்டாவது உலகம் ஆலமே அருவா, மூன்றாவது உலகம் ஆலமே ரஹம், நான்காவது உலகம் ஆலமே துன்யா, ஐந்தாவது உலகம் ஆலமுன் நவ், ஆறாவது உலகம் ஆலமே பர்சக், ஏழாவது உலகம் ஆஹிரா லிகா உல்லா லிகா உர் ரசூல். இந்த ஏழு உலகத்திலும் நாம் வெற்றி பெற ஏழு வகையான கோப்புக்களை நாம் அமைக்க வேண்டும். ஒவ்வொன்றும் வெற்றி பெற்றதாக இருக்க வேண்டும். வெற்றியின் சில்லங்கள், அடையாளங்கள் நமக்கு முற்கூட்டியே தெரிவிக்கப்பட்டு விட்டது. அதை நாம் எடுத்து நடப்பதற்கு பிஹக் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவின் தாத்பரியத்தின் மூலத்தை நாம் கைவிடாமல் அதை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உன்னத அமைப்பை நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கபூர் நமக்கு சுபிச்சமாக மகிழ்ச்சிகரமாக அமையும். அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது மனிதர்களுடைய நேமத்திற்கு மிர் ரியாதுல் ஜன்னா, அந்த ரியாதுல் ஜன்னா என்று சொல்லக்கூடிய உயிர் ஆயலா மட்டத்தை அடைவதற்கு சிறு சில அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஒரு மனிதனுடைய மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது, அது நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நடந்தே தீரும், அதில் எத்தகைய ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு மனிதனுடைய இறமும் மரணமும் மனிதனுக்கு அவனுடைய விதி என்னும் தக்தீரில் பதிக்கப்பட்டவை. மனிதனாகிறவன் இரணத்தை தேடி அறைகின்றான், மரணத்தை சிந்தனை கொஞ்சம் கூட அவனுடைய உள்ளத்திலே ஏற்படுவதில்லை. மரணத்திற்கு பின்னுதான் இரணம், இரணத்திற்கு முன்னுதான் மரணம். இந்த வாழ்வை நாம் சிரமேற்கொள்ளாதவரை நாம் மனித இன பிறவிகளில் சிந்திப்பற்றவர்களாகத்தான் வாழ முடியும். எனவேதான் ஹுஃப்ரத்தமின் ஹுஃப்ரன் நீரான் அல்லது ரவுலத்தமின் ரியாதில் ஜன்னா, இந்த இரண்டில் ஒன்றை நாம் தேர்ந்தெடுப்பது நம்முடைய செயல்பாட்டின் அதிகார துணி தன்மையோடு தான். அல்லாஹ் உஐத்தத்தில் முத்தகீன உஜாரன் அல்லாஹ் வையாக்குமின் அதாபின் அலீம், கொடூரமான அதாபிலிருந்து நற்கூலி பகரமாக முத்தகீன்களுக்கு ரஹமத்தை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். ஒரு மனிதன் நல் அமல்களோடு மரணிக்கின்ற பொழுது, ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டவனாக உலகத்திலே வாழுகின்ற பொழுது அவன் ரவுலத்தம் ரியாதில் ஜன்னாவோடு தொடர்பு கொள்கின்றான். ஒரு மனிதன் மறுத்தவனாக மறந்தவனாக வெறுத்தவனாக மரணிக்கின்ற பொழுது ஃபீ நாரி ஜஹன்னம ஹாலிதீன ஃபீஹா அபதா, அந்த தொடர்புடையவனாக அவனை மரணிக்கப்பட்டு பாவியின் லிட்டிலே அவனை சேர்க்கப்படும். எனவேதான் அதிகமான நல் நிலை என்பது கியானத் என்று சொல்லக்கூடிய மோசடியின் வாழ்விலிருந்தும், அதாபுடைய கபறுகளிலிருந்தும், கபரின் சீற்ற மாற்றங்களிலிருந்தும் நாம் தற்காப்போடு வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. ஒரு நாளைக்கு ஐந்து முறை, ஒரு நாளைக்கு ஐந்து முறை மனிதர்கள் தன்னை நோட்டமிட வேண்டிய அவசியம். துனியா மனிதர்களை பார்த்து எச்சரிக்கின்றது. இப்னு ஆதம் தம்ஷி அலா லஹ்ரி ஓ மசீரு கைல பத்தனி, நீ என் முதுகின் மீது உல்லாசமாக ஆணவத்தோடு லன் தகுலுக்கல் அருள தூலா என்ற ஆயத்தை மறந்து நீ வாழ்ந்தாய். ஆனால் அந்த ஆணவ வாழ்வு அல்லாஹ் ரசூலின் பாதையை உனை மறக்கடிக்க செய்தது.
ஒமசீரு கைலாஃபி பத்தனி, என் வயிற்றுக்குள் நீ நுழைவாய். அது இருட்டு அறைகள் ஜந்துக்கள் நிறைந்த இடம். உன்னை அங்கு காப்பாற்ற யாரும் இல்லை. இரண்டாவதாக, ஆதமுடைய மனிதனே, தகுக்குள் அல்வான அலா லஹரி, விதவிதமான நர் ருசியுடைய உணவுகளை, ஐம்பெரும் சுவைகளை ஆறாவது பகுத்தறிவை கொண்டு அடக்கி அமல் செய்யாமல் நீ செய்த காரணத்தால், உண்ட காரணத்தால், தீதான ஃபி பத்தனி, புழுக்கள் நிறைந்த பூச்சிக்கள் நிறைந்த ஒரு வௌராக என் கபர் இருக்கும், நீ அதற்குள் வா பேசிக்கொள்ளலாம் என்று கபர் இரண்டாவது முறை ஒரு நாளைக்கு எச்சரிக்கின்றது. மூன்றாவதாக, ஆதமுடைய மகனே, லஹிகாலா லஹிரி, என் முதுகின் மீது நீ உல்லாசமாக காரு பங்களா மனைவி மக்கள் என்று உல்லாச போகம் கொண்டு நீ சிரித்து கொண்டு வாழ்ந்தாய். எல் நிறைந்த இடத்தில் நீ வைத்திருக்கும் அத்தனையும் புடுங்கிக் கொண்டு வெண்ணிற ஆடையோடு உன்னை கபரிலே தள்ளுவார்கள். என் வைத்துக்குள் வா, நான் உன்னை பார்த்து கொள்கின்றேன். மூன்றாவது நாலாவது அறைகூவலாக, ஆதமுடைய மகனே, திஃப்ரஹு அலா லஹ்ரி, என் முதுகின் மீது நீ சந்தேகத்தோடு மகிழ்ச்சியோடு அலைந்தாய். ஃபஸௌஃப தஹ்ஸினி ஃபி பத்தனி, என் வயிற்றுக்குள் கவலையை தவிர எனக்கு உனக்கு வேறு ஒன்றும் இருக்காது. நல் மோட்சம் என்பதற்கு ஒரு எல்லின் பதினாறில் ஒரு பங்கு கூட உனக்கு அங்கு சந்தோஷம் என்பது இருக்காது. ஐந்தாவதாக, ஆதமுடைய மகனே, ததனிபு அவா லஹ்ரி, என் முதுவுக்கு மேல் விதவிதமான விராட்டிஸ் விராட்டிஸாக பாவங்களையும் வாழ்வுகளையும் நீ அமைத்து கொண்டாய். பெத்தனி, என் வயிற்றுக்குள் பொறித்த அப்பளத்தை நொறுக்குவதை போன்று இரண்டு வலா எலும்புகளையும் கபர் ஒன்றோடு ஒன்று இடுக்கின்ற பொழுது நீ நொறுக்கப்படுவாயே. அப்பொழுது உனக்கு விசாலம் ஒளி தரக்கூடியவர்கள் அங்கு யார் உண்டு? ஆகையால் நீ மிக எச்சரிக்கையோடு வாழ்ந்துகொள் என்று கபூர் மனிதனை அடக்கும் நாம் அடங்கும் இடம் நம்மை பார்த்து ஒரு நாளைக்கு ஐந்து முறை இவ்வாறு அறைகூவலிட்டு கொண்டிருக்கின்றது. உமர் இப்னு தீனார் ரலியல்லாஹ் அறிவிக்கின்ற போது, ஒரு மனிதர் மதீனாவில் இருந்தால் அந்த மனிதருக்கு ஒரு அழகான பெண் இருந்தது. அது மறித்து வஃபாத்தாகிவிட்டது. அதை அடக்குவதற்காக வேண்டி கபரிஸ்தான் கொண்டு செல்லப்பட்டது. கபரிஸ்தானில் வைத்து அடக்கம் செய்யப்பட்டு விட்டது. இவர்கள் புலங்கிய அத்தனை ஜாமான்களும், இவர்கள் விட்டு சென்ற அந்த கணவனும் பிரிந்து கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு அங்கே அந்த பெண் கபரிலே நிர்கதியாக்கப்படுகின்றான். கணவன் வேறொருவளை கட்டிக்கொள்கின்றான். சொத்துக்களை மக்கள் பங்கிட்டுக் கொள்கின்றார்கள். இந்த பெண் நிர்கதியாக அங்கே அடக்கப்படுகின்றாள். அடக்கப்பட்டதற்கு பிறகு பரிபூர்ணமாக தொழுகையை நிறைவேற்றவில்லை. சுத்தம் செய்து தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கும் முயற்சிப்பதில்லை. எனவே நரகத்தின் வாயிலே அவளை கொண்டு வரப்படுகின்றது. அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகையின் வக்து வந்த பிறகு அதை தாமதப்படுத்துவது, பிற்படுத்துவது கபரின் தண்டனைகளில் கோரப்பிடியாக இருக்கும். ஆண் பெண்கள் நாமாக இருந்தாலும் ஜனாபத்திலும் ஹைலிலும் நிஃபாஸிலும் மிக லேட்டாக நாம் நம்மை சுத்தப்படுத்திக் கொள்வது கபரின் நோவினைக்குரிய ஒரு வாழ்வு என்பதை
நாம் மறந்துவிடக்கூடாது. எனவேதான் உலகத்தில் கோல் புறம் இட்டுக்கட்டு மிகப்பெரிய குற்றங்களாக இருப்பதை போன்று வக்தை பிற்படுத்துவது, ஜனாபத்தில் உரிய நேரத்தில் தன்னை தூய்மைப்படுத்தாமல் இருப்பது, அல்லாஹ் ரசூலை அஞ்சும் நேரத்தில் அஞ்சாமல் பொழுபோக்காக வாழ்வது, இதுவெல்லாம் சுஆல முன்கர் வ நகீர் கேள்வியில் கடுமையாக இருக்கும். இது சபித்துல்லாஹ் உள்ளதீன ஆமனு பில் கௌபில் சாபித்தி ஃபில் ஹயாதி துன்யா வ ஃபில் ஆஹிரா. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் சத்தியத்தின் கீழ் நினைத்திருந்து அவர்கள் ஒரு காலமும் மாறாமல் மறுக்காமல் தவறாமல் வெற்றி பெறுவார்கள். அவர்களை அல்லாஹ் ஸ்தலப்படுத்துவான். ஒரு முஸ்லிம் கபூரிலே அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த கலிமாவின் நினைவிலே வாழ்ந்தால் கபூர் அவனுக்கு நிரந்தரமாக யுசப்பித்துல்லாஹ் உள்ளதி நாவனு பில் கௌலி சாபித்தி விலஹாதி துன்யா பில் ஆஹிரா என்ற நிலையில் அருள் உடையவனாக அவனை கணிக்கப்படும். மூன்று நிலை முக்லிசாக அமையும். அதிலே ஒன்று முத்தியுல்லாஹ், அல்லாஹுக்கு வழிபடுவது. அது மலக்குகளிடத்திலே மிக எளிதான ரஹ்மத்தை கொடுக்கும். இரண்டாவதாக முன்கர் நக்கீருடைய கேள்விக்கு மிக எளிதாக பதில் சொல்வார். மூன்றாவதாக கயாமத்தினாலையின் கேள்விகளில் வெங்காய சருகை போன்று எளிதாக அவருக்கு நடக்கும். இந்த மூன்று வகையும் மூமின்களுக்கு, முனாஃபிக்கீன்களுக்கு கொடூரமான கேள்வி. தவ்ஹீதின் அடிப்படையில் ரூஹு வெளியாகாது, மலக்குமார்களின் ரஹ்மத் அவனுக்கு கிடைக்காது. மறுமையினுடைய கேள்வி மிக கொடூரமாக அவனுக்கு அமையும். எனவே அல்லாஹுவை அஞ்சி பயந்து வாழ இஸ்லாம் தெளிவை கொடுக்கின்றது. மல் இஸ்லாம், அல் இஸ்லாம் இன்கியாதுல் அவாமிரிஹி வஜ்தினா பின் நவாஹிஹி. அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. அல் மூமின் கது அஃலஹல் மூமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். அஸ் ஸாலி இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத். நான்கிற்கும் நான்கு விதமான எவிடேஷன் ஆதாரங்களை அல்லாஹ் குர்ஆனிலே தந்திருக்கின்றான். நாம் தரமிக்கவர்களாக இஸ்லாத்தின் தரங்களை புரிந்து வாழ்வது நமக்கு மிக அவசியம் என்பதின் மீது நாம் உறுதி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் மரணம் என்பது உண்மை, மரணத்திற்கு பிறகு நடைபெறுகின்ற அத்தனை சுவால்களும் உண்மை, அதிலிருந்து நாம் தெளிந்து வாழ்வதற்கு இஸ்லாமிய அடிப்படையில் வெற்றி பெறுவது அமல் செய்வது உண்மை. ஒரு மூமின் கபரிலே நுழைந்தால் கபரிலே கபரிஸ்தானிலே அமர்ந்தால் லயஸ்மவு ஹஸ்வக நிஆலஹு, அந்த கபரிஸ்தானில் அடங்கியிருக்கக்கூடிய மையத்துக்கள் அருவாகுகள் நாம் செல்கின்ற பொழுது அதன் காலடியின் சத்தத்தை கூட கேட்கின்றது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போன்று ஒரு மனிதனை தஃபன் செய்துவிட்டு 3-8 எட்டியதற்கு பிறகு அவனிடத்தை கேள்வி கேட்கப்படும். அவன் நல்லவனாக இருந்தால் சபித்துல்லாஹ் உள்ளதீன ஆமனு ஃபில் கௌலி சாபித்தி என்ற நிலை ஏற்படும். அவன் தீயவனாக இருந்தால் யா வைலா என்ற கோர சத்தம் ஏற்படும். எனவேதான் ஒரு மூமினுடைய மரணம் ஒரு ரஹ்மத்தை பெறுவதற்குண்டான வாழ்வாக அவனுக்கு அமைவதற்கு மிக நல்ல நிலைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் அவனுக்கு வழங்குவான். எனவேதான் என் உயிர் தாகா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற வாழ்வை நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க.
தஅவ்வது பில்லாஹி மின் வம வதுக்கிர, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் அதிகமாக தௌபா செய்யுங்கள். அதாபுடைய கபர், கபருடைய அதாப் மிக கொடூரமாக இருக்கும். அது யாரையும் முகத்தாச்சனைக்காக விட்டு வைக்காது. எனவே பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை உணர்ந்து அதன் வாழ்வு வாழ்ந்து நாம் தெளிவுடைய வாழ்வை தேர்ந்தெடுப்பது நமக்கு அவசியம் என்பதை உணர்ந்து எல்லாம் வல்ல அல்லாஹு ஜலஷானஹு தஆலா அவனிட்ட கட்டளையை தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்ந்து காண்பித்த அந்த வாழ்வை பரிசுத்தப்படுத்த நாம் முயற்சிக்க வேண்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமல் அறிந்து அறியாமல் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து எங்கள் உயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல் செயல் நடைமுறைகளை மௌனங்களை முழுமையாக பின்பற்றி சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் உன்னையும் ரசூலையும் அஞ்சி வழிபடக்கூடிய சத்திய சீலர்களாக ஆக்கி வைப்பாயாக. மரண காலத்திலே முன்பின் நஜீசியை நீக்கி குர்ஆனை கையில் ஏந்தி சில வரிகள் ஓதியவர்களாக பிஹக்கிலா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற மாணவியின் பொற்பாதத்தை முத்தமிட்டு அவருடைய திருவுஜிகை பார்த்து சந்தோஷித்த நிலையில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றுவாயாக. அதுவரை நோய் நொடி இல்லாத வாழ்வையும் ரஹ்மத்தையும் நல்ல பல அமல் உறுதிமிக்க அமல் நாங்கள் கூட்டாக உடனுக்குடன் இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடியவர்களாக, எங்களையும் பெண்களை இல்லங்களிலே தொழக்கூடியவர்களாகவும், மார்க்கப்பற்றுடைய குழந்தைகளாக குர்ஆன் ஷரீஃப் திலாவத்து சலவாத் இன்றும் பல நல்ல விதமான அமல்கள் செய்வதற்கு எங்களுடைய ஆள் அகல்களுக்கு நீ அருள்பாலிப்பாயாக. அர்ஹமுர் ராஹிமீனே, கொஞ்ச நாளாக இஸ்லாத்தை இழிவுபடுத்துகின்ற கைவர்களின் நிலை அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அடைய விஷப்பருக்களை பிடுங்கி அவர்கள் யார் என்பதை மக்களுக்கு உணர்த்தி முஸ்லீம்களை டச் பண்ண முடியாமல் அவர்கள் திண்டாடி திக்குமுக்கு ஆடி சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வைப்பாயாக. யாரெல்லாம் இஸ்லாமியர்களையும் முஸ்லீம்களையும் முஸ்லீமுடைய இஸ்லாமிய நூல்களையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு ஒன்றிக்கில் ஹிதாயத்தை கொடு, இல்லையென்றால் ஓரம் கட்டி யாரும் எதுவும் செய்ய முடியாமல் உன் பட்டாளத்தை கொண்டு அவர்களை நீ அடக்கிவிடு. அவர்கள் வைத்திருக்கின்ற ஆயுத பலங்கள் படைபலங்கள் எல்லாத்தையும் விஷம் அந்த விஷப்பற்களை பிடுங்க வைத்து அருகமுர் ராஹிமீனே அவர்களை மனம் குன்றவை. நல்லவர்களாக இருந்தால் ஹிதாயத்தை செய், தீயவர்களாக இருந்தால் அவர்களை நீ அடக்கிவை. அன்தல் ஜப்பார், அன்தல் ஹக் ககார், அன்தல் ஹாதி, அன்தல் ஹக்கு, லைசல் ஹாதி இல்லாஹு யாஹையுயா கையூம் பிரஹ்மதி கனஸ்தகீஸ் இதன ஸ்ராத்தல் முஸ்தகீம் ஸ்ராத்தல் லதீன் அன்னம் தாலேஹிம் கைரில் மௌதூபி அலேஹும் வரல்லின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅதுனி மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி, மக்கள், பேரம்பேத்தி, பிள்ளை, குட்டி அனைவர்களையும் ஹிதாயத்தில் நிறை வருவாமல் அஞ்சா நெஞ்சத்தோடு இஸ்லாத்தில் தன்னை நிமிர்ந்து வாழனி அருள்வாளி. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம், ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா சையதி யா ஹபீபி யா ரசூலல்லாஹ்.